ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க அத்தனை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் உரிதாக்கிக் கொள்கிறேன் திருச்சியில் வந்து மார்ச் மாதம் இரண்டாவது வாரம் இல்லை கடைசி வாரத்தில் நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி பிளான் பண்ணியிருக்கோம் இரண்டாவது வாரம் மேக்ஸிமம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை தான் பிளான் பண்ணுறோம் விருப்பமாக இருக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் அதுக்கு அதுக்கோட டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது வந்து நம்ம பெய்டு கிளாஸாக தான் நம்ம பண்ணுறோம் இலவசமான விஷயங்கள் நம்ம இந்த வாட்டி பண்ணலை ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு பஞ்சாங்கம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க திருச்சி சென்னையில் நேராக வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கிறவங்க வந்து வந்து வாங்கிக்கலாம் அது இலவசமாக தான் பண்ணுறோம் நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு மணிக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நாலு மணிக்கு வந்தீங்கன்னா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க சந்தோஷம் புரியுது ஆனால் பெய்டு கன்சல்டேஷன்ஸும் நம்ம நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கறதுனால அந்த டயத்தில் அவங்கள கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ண முடியலை அதே மாதிரி அந்த நேரத்தில் வந்து ஜாதகத்தை பற்றி தயவு செஞ்சு கேட்க வேண்டாம் என்னால் அந்த நேரத்தில் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் ஜாதக ரீதியாக பார்க்குறோம் இதை நம்ம வந்து பஞ்சாங்கம் ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் உள்ள வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போதே அதுவும் உங்களுக்கு ஒரு டூலாக இருக்கும் டூல்னால் ஒரு ஒரு கருவியாக இருந்து உங்களை காப்பாற்றுதுங்கிறது தான் உண்மை ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதை தவிர்த்து இப்போ நம்ம பார்க்கும்போது எப்பயுமே ஒரு சில பேருக்கு இந்த புகழ் விஷயங்கள் போயிடும் இந்த புகழ் காணாமல் போயிடும் ஒரு சில நேரங்களில் ரொம்ப ஓஹோன்னு இருப்பாங்க புகழோடு இருப்பாங்க புகழ் மறைந்த புகழ் வந்து திருப்பியும் கிடைக்கும் இந்த மந்திர பிரயோகமும் எந்திர பிரயோகமும் பண்ணிக்கும் போது இதில் அந்த எந்திரத்தையும் சேர்த்து அந்த இதுலேயும் ஃபோட்டோவை போட்டிருக்கோம் இதை நீங்கள் எடுத்து ஸ்னாப்ஷாட் எடுத்து பொறுமையாக ஏன்னால் திருப்பியும் சில பேர் வரைஞ்சி எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லும் போது என்னால் பண்ண முடியறதில்ல நீங்கள் மன வருத்தப்படுறீங்க எனக்கு நீங்கள் பண்ணித்தர மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிலாம் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க அப்படி இல்லை சில நேரத்தில் முடிய மாட்டேங்குது வரைஞ்சிலாம் அதனால தான் அதை நான் வரைஞ்சி அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதை ஃபோட்டோவாக எடுத்து இதில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பொறுமையாக எடுத்து பார்த்து இதில் நீங்கள் வந்து இதில் காப்பரில் எடுத்து இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காப்பரில் எடுக்கும்பொழுதே ஒரு உப்பு தண்ணியை எடுத்து அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா துணியை வச்சுலாம் எடுத்துகிட்டு பயபக்தியோட இந்த எந்திரத்தை வரையணும் கடமைக்குன்னு இறந் அதை வரையக்கூடாதுங்க அந்த டயத்தில் ஃபோன் பேசிகிட்டே பண்ணக்கூடாது உங்கள் வீட்லேயே இருந்தால் சண்டை போட்டுகிட்டே பண்ணக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது அதனால் அதை விட ச ஒரு சந்தோஷமான நிலையில் ஒரு ஆனந்தமாக இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கும் பொழுது இதை நீங்கள் பண்ணும் பொழுது அது அங்கே ஸ்வரூபமாக மாறும் ஸ்வரூபம்னா அதோடய தாக்கம் அங்கே இருக்கும் சரியா அதனால் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுன்னு இதை பண்ணுங்கள் அமாவாசை பௌர்ணமி தேய்பிரயாஷ்டமி வளர்பிரயாஷ்டமி பஞ்சமித்து காலங்களில் இந்த பிரயோகத்தை தொடங்கலாம் இந்த இயந்திரம் மறைஞ்சி முடித்ததுக்கப்புறம் புஷ்பம் எடுத்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் புஷ்பம்னா வ பூ எடுத்து இதனால் அர்ச்சனை பண்ணிக்கிறதும் விபூதி எடுத்து அதில் அர்ச்சனை பண்ணிக்கிறதும் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது வந்து குங்குமம் எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறதும் சந்தனம் விட்டுக்கிறவங்க சந்தனத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறதும் அதை எடுத்து தனியாக ஒரு வெள்ளி டப்பாவில் போட்டு வச்சுக்கிறதும் தனித்தனியாக வெள்ள குங்குமத்தை தனியாக சந்தனத்தை தனியாக விபூதியை தனியாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதும் இது வெளியாளுக்கு கொடுக்கக்கூடாது இதை சொல்லும்பொழுது அந்த அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சர்வேஷு பயங்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் அதில் ஒரு பாஸ் போடணும் ஏன்னா அந்த பீஜங்கள் கரெக்டாக சொல்லணும் சரியா ஓம் சர்வேஷு பயங்கரா ஓம் சுவாமிகா புத்திர நமோ நமஹ அப்படிங்கிற தான் ஓம் சர்வேஷு பயங்கரா ஓம் சுவாமிகா புத்திரா நமோ நமஹ அதோடு சேர்த்து சிவா அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கலாம் சரியா என்னடா பீஜத்தை சேர்க்குறோமே அப்படின்னு நினைக்காதுங்க இதை நீங்கள் பொழுது ஃபாஸ்ட்டாக சித்தியாகும் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன் ஓம் சர்வேஷு பயங்கரா ஓம் சுவாமிகா புத்திரா நமஹ சிவா அப்படிங்கிறதையும் சிவாங்கிறதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முடிஞ்சதுன்னா இந்த வில்வத்தாலையும் இதை அர்ச்சனை பண்ணிகிட்டே வரும் பொழுது நல்ல ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இழந்த புகழ் உங்களை தேடி வருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இதை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் இதில் இடையில லேடிஸ்க்கு வந்து அந்த முப்பது நாளில் இருக்கும்போது அது தடையாக இருக்கிறத முடிச்சுட்டு திருப்பியும் அதை தொடர்ந்துக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு ஜெயிச்சதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கவலையே வேண்டாம் ஜெயிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லுங்கள் அதே போல் இஷ்ட தெய்வத்தை வழிபாடுகளுக்கு நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு குருஸ்தானத்தில் தான் இதை நீங்கள் கற்றுருக்கீங்க அதனால் ஒரு ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயோ நூறு ரூபாயோ ஏதோ ஒரு காணிக்கையை சிவபெருமான் கோயில்லையோ அதே மாதிரி காளி கோயில்லையோ இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும் பண்ணிட்டு பண்ணால் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அந்த குரு தட்சணங்கிறத தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த கோயிலில் போட்டுட்டு பண்ணுறது நல்ல சித்தியாகிறதுக்கான சீக்கிரம் சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த புகழ் அப்படின்னே வரும்பொழுது நீங்கள் என்ன ஒரு பண்ணணும் இந்த காலங்களில் இது நீங்கள் ஜெயிச்சதுக்கு பின்னாடி திருச்செந்தூர் கோயிலுக்கு போய்ட்டு எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அதில் வந்து இந்த கவுர்மெண்டில் சில நாம்ஸ் இருக்குதுங்க சில பேர் அன்னதானம் வந்து கவுர்மெண்ட் நாம்ஸ் இல்லாமல் திருச்செந்தூரில் போய் அன்னதானம் போட முடியாது சரிங்களா அப்படிங்கும் போது நீங்கள் அன்னதானம் போடுறீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோட நாம்ஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே போய் ஆஃபீஸில் போய் கேட்டுருங்க அந்த அப்ரூவலோடு பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தார் கடைசியாக நிறுத்திட்டாங்க காரணம் என்னென்னா அந்த நாம்ஸ் அவர் ஃபாலோ பண்ணவே இல்லை நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நான் சொல்கிற ஒரு ரொம்ப நல்ல தான் பட் இருந்தாலும் அவர் அதை ஃபாலோவே பண்ண மாட்டார் அடுத்தவங்க சொல்கிறது கேட்கவே மாட்டார் அப்போது ஒரு ஸ்டேஜில் நிறுத்திட்டாங்க இப்போ போனாலே இல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆடு ஸோ அதனால் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்ன தன்னதானம் பண்ணுறது ஒரு குரூப் கேதரிங் பண்ணுறதுக்கெலாம் காரணம் என்னென்னா அவங்களோட புகழும் வேறும் சரியா அப்படிங்கும் போது இதுதான் உண்மை இதுவும் ஒரு காரணமே அதனால் அப்படி நீங்கள் புகழ் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு அங்கே போய் திருச்செந்தூர் கோயிலில் அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு அங்கே போய்ட்டு வந்து நீங்கள் அங்கே அனுமதி பெற்று அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட அந்த அப்ரூவலை வாங்கிட்டு நீங்கள் கொடுத்துட்டே வர்றதும் நல்ல ஒரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும் இழந்த புகழ் கிடைக்கும் திருப்பியும் அந்த புகழோட உச்சானை கொம்புல அந்த திருச்செந்தூர் முருகன் உட்காத்தி வைப்பார் அதே போல் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நல்லா வரணும்னு நினச்சிங்கனாலும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு வேல் எடுத்துண்டு அந்த வேலை எடுத்துகிட்டு அது தங்க வேலாக இருக்கலாம் வெள்ளி வேலாக இருக்கலாம் உங்களால் என்ன வசதிக்கு முடியுமோ காப்பரில் கூட வாங்கி வச்சுக்கலாம் சின்னதாக அதை நீங்கள் ரொம்ப பெருசாக வேல்லாம் வாங்கினா வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் பண்ணணும் அதே மாதிரி நெய்வேத்தியம் போடணும் நெய்வேத்தியம்னா படையல் போடணும் அப்போ அந்த படையல் கொடுத்துட்டே இருக்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்போ அதை வச்சுட்டு ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவுன் நமக பொறுமையாக சொல்கிறேன் ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக சில பேர் க்ரீம்னு சொல்கிறீங்க ஹெச்ஆர்இஎம் ஹ்ரீம் க்ளீம் கேஎல்இஎம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக அந்த க்ரீம்னு சொல்லும்போது காளிகா ஸ்வரூபமாக வரும் ஹ்ரீம்னு சொல்லும்பொழுது அந்த பீஜத்துக்கு பொழுது மகாலட்சுமி ஸ்வரூபமாக வருவான்றது அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுதும் நல்ல ஒரு புகழோட உச்சாணி கும்பல திருச்செந்தூர் முருகனும் உங்களுக்கு உதவி செய்வாருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களை நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் மற்றும் மந்திரயந்திர சாஸ்திரத்தை பற்றி உள்ள ஒரு நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்குவது முன் உங்களிடமிருந்து வணக்கம் கூறிவிடுகிறது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்